இன்றைய புனிதர் புனித புரோமன்சியோஸ். இவருக்கு எடூசியோஸ் என்ற சகோதரர் ஒருவர் இருந்தார். இருவரும் எத்தியோப்பியா சென்றார்கள். கப்பல் துறைமுகத்தில் நின்றபோது நாகரீகம் தெரியாத மக்கள் அங்கே போர் நடந்து கொண்டிருந்ததன் காரணமாக கப்பல் பயணிகளை தங்கள் வாளுக்கு இரையாக்கினார்கள். ஆனால் இவர்கள் இருவரும் அற்புதமாக காப்பாற்றப்பட்டார்கள். கைது செய்யப்பட்ட இவர்கள் இருவரையும் அரசியின் முன் நிறுத்தினார்கள். அரசிக்கு இவர்கள் இருவரையும் அதிகமாக பிடித்து போனது. அரசி இவர்களுக்கு முழு சுதந்திரம் கொடுத்தார். அதனால் இவர்களை நம்பிக்கைக்குரிய பொறுப்புகளில் அமர்த்தினார். அவர் மிகப்பெரிய பொறுப்பில் இருந்த பொழுது அந்த இடத்திலே நற்செய்தியை அறிவிக்கலாம் என்று முடிவெடுக்கின்றார். அந்த நேரத்தில் தான் அத்தனேசியாரிடம் சொல்கின்றார், நற்செய்தியை விதைப்பதற்காக நிலம் இருக்கிறது, அதற்காக குருக்களை அனுப்பி வைத்தால் நன்றாக இருக்கும் என்று சொன்னவர் புதிய ஏற்பாட்டு நூலை எத்தியோப்பியா மொழியிலே மொழிபெயர்த்து கொடுத்தார். அரசியின் மகள் கிசானாவும் கிறிஸ்தவராக மாறினார். இவள் கிறிஸ்தவராக மாறுவதற்கு இந்த புனிதருடைய எடுத்துக்காட்டான வாழ்க்கை, அவருடைய வாயிலிருந்து வந்த வார்த்தைகள் இவளுடைய உள்ளத்தை மாற்றி போட்டன. நாமும் இந்த புனிதரை போல வாய்ப்புகள் கிடைத்தாலும் கிடைக்காவிட்டாலும் கிறிஸ்துவை அறிவிக்கின்ற பாக்கியம் நம் ஒவ்வொருவருக்கும் இருக்கின்றது என்பதை உணர்ந்து கொண்டு நாமும் நற்செய்தியை அறிவிக்க வேண்டும். நம்மால் முடிந்த ஆன்மாக்களை அறுவடை செய்து ஆண்டவருடைய பாதத்திலே அனுப்ப வேண்டும். இத்தகைய வரத்தை இந்த புனிதர் வழியாக வேண்டுவோம். இறையாசீர் உங்கள் உள்ளத்தையும் இல்லத்தையும் நிரப்புவதாக. ஆமேன்.